அந்த வீடு நினைக்கேன். போய் பாப்போம். ராணிக்கு தெரியாம ஏதாவது வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிராதுங்க. ஒழுங்கா தெரியுமா? ஏடி, நீ ஏன் இவ்வளவு நேரம் தெரியாம தானே ஒரு வீட்டுக்குள்ள போய் இருந்தா? நீ மாறி இப்ப மட்டும் சொல்லியா? போய் பாப்ப யாருக்கு வீடுன்னு. வந்தவி இருந்தால் அங்கேயே நிக்காவ. எக்க ராணிக்கா, ஆ இதனமா வா வீடு. வார வாரம். ஆமக்கு இதான் என் வீடு. லாவதிரி மடக்கு. ஆமாம்மா, இங்க ஊருக்கு வந்தே நிறைய நாள் ஆகலாம். இன்னைக்குதான் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கேன். மாறி இங்க உங்க வீடெல்லாம் எங்க இருக்குன்னு எனக்கு சரிய ஓர்ம இல்ல. பத்துக்க லேசா ஞாபகம் இருந்து நான் கரெக்டா தான் அப்ப சொல்லியிருக்கேன். சரி வாம உள்ள போவோம். வாங்குக்க. அதான் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இன்னும் யாரையும் காணலையே, எங்க மாதிரி போனவனு தெரியல, எந்த வெளியே வந்து நின்னே கரெக்டா வந்துட்டிய. வாங்க வாங்க. சின்ன பொண்ணு, ஏதோ சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களா முன்னி? என்ன தவிர யாரு ஏதாவது இருக்க பிரியன் ஏதாவது கிண்டி வச்சிருப்பான்னு நினைக்கேன். நாலு முடி மூக்கல குத்திருவேன். பேசாம நில்லுங்க. என்னத்த தாராவில தின்னுட்டு போவோம். பசி உயிர் போவு. பேசிக்கிட்டே இருப்பாவ. ஏ அம்மா, அந்த ஒரு பிடி சுவாத்து காண்டில ஒரு பிடி முடிய புடிங்க எடுத்துட்டம்மா. என்ன வலி வலிக்குது. வாஸ் பேசன் அண்ணா அதுல இருக்குது. கையை கழுவிட்டு வாங்க, நான் அதுக்குள்ள சாப்பாடு எடுத்து வைக்கேன். சாப்பாடு வச்சாச்சுமா? எல்லாரும் வாங்க. ராணிக்கு கொஞ்சம் இருந்துக்கிடுங்க, உங்களுக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வந்துறேன்னு. ஐயோ எனக்கு வேண்டாமா, நான் சாப்பிட்டுதான் வந்தேன். நான் வீட்டுக்குள்ள கிளம்ப போனேன். இவ்வளவு கண்டவண்ணதான் இங்க மாதிரி நிக்கேன். இனி வீட்டுக்கு போய் என்ன சொல்லி அவ்வளவு தெரிய மாட்டேங்குது. இது சாப்பிட்டு மாதிரி சேர்ந்து வீட்டுக்கு போயிருவோம். எனக்கு ஒண்ணு வேண்டாம். அப்படியா? சரிம்மா வாங்க, வந்துருந்து சாப்பிடுங்க. என்னடி வச்சிருக்காவ? எக்க பார்த்தா தெரியலையா? பருப்பு குழம்புக்கு. அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுது. செய்து அந்த வட்டையில என்னதும் மனத்துல இங்க பார்த்தா இது இருக்குது. அதுன்னா நினைச்சது இங்க வந்தோம். பருப்பு குழம்பு நம்மளுக்கா கிடைச்சிக்கிடாது. யா என்ன நாலு முடி, பயங்கர யோசனையா இருக்குது. பாத்தியா சின்ன பொண்ணு, நம்மளை ஏமாத்தி புட்ட வட்டி அதுல நல்ல மனத்துச்சு பத்துக்கு என்னதான் இருக்க மாதிரி. அதனாலதான் நம்ம திங்க வந்தோம். பருப்பு குழம்பு நம்ம தின்னதே கிடையாது வாழ்க்கையில. இதுக்காண்டி எப்படி ஓடியிருந்தான்? பார்த்தா பருப்பு குழம்பு வச்சிருக்கு பாரு, கூட ஏதோ கேரட் வெட்டி வச்சிருக்குது. ஒரு வீட்ல நான் இப்படி பார்த்தது இல்ல. சரி ஏதோ ஒண்ணு தந்திருக்காவல்ல. இதாவது நீங்க உங்க வீட்டுக்கு வந்து அந்த பருப்பு குழம்பு தர மாட்டியல. நீங்க மட்டும் இறச்சி வச்சு அந்தாலும் எல்லாரும் குடுத்துருவீல எடுத்து. இவன் நாங்க வந்தாலும் எடுத்து ஒழிச்சு எங்கேயாவது சருவத்துக்குள்ள சட்டி பணிக்குள்ள வச்சுக்கிட்டு. ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, ரசம் தான் வச்சிருக்கேன். பிய மாதிரி வீ யாருனே தெரியாது. இந்த சுவாறு தந்ததே பெருசு, அமைதியா இருந்து தின்னுங்க. என்னமா சாப்பிடாம இருந்து பேசிக்கிட்டே இருக்கிய? ஒண்ணு இல்லக்க. அப்படிதானே சின்ன பொண்ணு?
நாலு முட்டையை பொய்யா சொல்லிட்டு அழுதிய திருவிடுவேன். அது கூட்டு இல்லம்மா, கூட்டு வைக்கணும்னு இந்த கேரட்டை வெட்டினா மாறி வைக்க நேரில் பத்துக்க. அங்க வந்து சோறு கொடுக்க போயிட்டேன், அதான் இப்படியே வச்சுட்டேன். நல்லா இருந்தா சாப்பிடுங்க, இல்லைன்னா அதை ஒதுக்கி வச்சுங்க. அப்படியா, வாய் இருக்கிறதுனாலதான கேக்குதிய? வாய உடச்சு புடியும் மாதிரி எப்படி கேப்பியன் நானும் பாக்கேன். வெளியே ரொம்ப நாள் கழிச்சு இந்த அண்ணனை வெளியே பார்க்கும். என்னே என்னம்மா என்னனே வெளியே பார்க்க முடியமாட்டக்கு? வீட்டுக்குள்ளதான் இருக்கீங்களா இல்ல வெளியே எங்கேயும் போயிருந்தீங்களோ? அந்த அக்கையும் காணையில. ஆமாமா, நாங்க ஒரு மாசமா வீட்டுல இல்ல பத்துக்க. வெளியூருக்கு போய் அழுகி போயிருந்தேன். அந்த மாதிரியா ஒத்துக்கு தானே இருப்பா? அது அக்கா வீடு அங்க இருக்கும்ல, அங்க கொண்டு அவளை விட்டுருந்தேன். அதனால நாங்க வீட்டுல இல்ல, நேற்று ராத்திரி தான் வந்தோம் பத்துக்க. அப்படியா, வெளியூர்ல எல்லாம் போய் வேலை பார்க்க மாட்டியல்லா, ஏன் திடீர்னு? அது என் மொவே வேலைக்கு போயிருக்காமா வெளியூருக்கு, அதான் அவனுக்கு ரூபா கை செலவுக்குலாம் தேவைப்படும்லா. ஒரு 15,000 ரூபா பெரட்டி எடுத்து கொடுத்தேன் பத்துக்கு. எந்த பக்கம் வீடு இருக்குல்லா, அதே வாங்கி கொடுத்தேன். அதை திருப்பி கொடுக்கணும்லா. இங்க ஓடி வேலை கிடைக்கல பத்துக்க. அதான் வெளியூர்ல போய் வேலை பார்த்து அதை அடைக்கணுமேனு போனோம். அப்படியா, வெளியூர்னா எங்க, எந்த ஊருக்கு போயிருக்காவ? அதெல்லாம் எனக்கு தெரியலம்மா. வெளியூர்னு சொன்னா போயிருக்கா, மாசத்துக்கு ஒருக்கா வந்து பாக்கேன் போனா. இன்னையோட 1 மாசம் ஆச்சு. எப்போ வாரம் என்ன யாதுன்னு தெரிய மாட்டேக்கு. அதான் வெளியே நின்னு பாக்கேன் வருவானு. அப்படியா, உங்க மோ வந்தோன்னு சொல்லுங்கண்ணே, நானும் பாக்கேன். வெளியூர்லாம் போய் வேலை எல்லாம் எப்படி இருக்குன்னு கேக்கணும்ல ஒரு வார்த்தை. ஆ சரிம்மா, வந்த உடனே சொல்லி என்ன. ஆ சரிண்ணே. ஏம்மா, 1 மாசத்துக்கு ஒருக்கா வந்து பார்க்க வரேன் நானு. போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேக்கான். பிள்ளைக்கு என்ன ஆச்சோ தெரியலையே. ஏங்க, ஏன் இப்படி வெளியே வந்தே இருக்குதிய? வீட்டுக்குள்ள வாங்க, பனி பெய்யல, இருமல் வேற வந்துட்டு இருக்குது. பனியெல்லாம் ஒண்ணும் பெய்யல, நீ உள்ள போ, மோ வருவேன்னாமலா. பாக்காண்டாமா, யாருமே பாக்காம உள்ள இருந்தா அவனுக்கு என்னன்னு இருக்கும்? மொத மாசம் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வாரான், மாறி அவன் பார்த்தாதானே அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நம்மளுக்காண்டி காத்து இருக்காவன்ட்டு நான் சொன்னாக்கி ஆக்கையா புரிய. என்னன்னு இருங்க, நான் போறேன். நடுவில் வந்து நிக்கறமா, எப்ப ஒண்ணு உள்ள போங்க இல்ல தள்ளி போங்க. ஆ சரிப்போ, வா வா வா.
நான் தள்ளி போறேன். ஏ ராணி, இங்க போடியா, என்ன பண்ணிட்டு இருக்கா? பாத்தியா, நம்ம மவன் 3 மாசம் கழிச்சு வந்திருக்கான். ஆமாங்க, இருங்க போய் பாத்துட்டு வரேன். எப்போ நல்லா இருக்கியா? இப்போ இருக்கேன் இருக்கேன். எனக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் தேவைப்படுது. இருக்குவா? இல்லனா இப்போ ஒரு 5 நிமிஷத்துல ரெடி பண்ணி தாங்க. என்னப்ப சொல்லியா, 10,000? 3 மாசத்துக்கு முன்னாடி தந்த 15,000. அப்ப வேலைக்கு போய் இப்பந்தான் அடைச்சிருக்காவ. மாறியும் 10,000 எங்க போவோம்? நீங்க தானே சொன்னீங்க, யார்ட்டையாவது இருந்து வாங்கி எடுத்து தந்துருவோம். எதுனால வாய் திறந்து கேளுன்னு. அதனே கேட்கேன், எனக்கு தர முடியாதுன்னா நான் இனி இந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன். ஐயோ, இப்படிப்பட்ட பெரிய வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாதம்மா. கொஞ்சம் இரு, வா வீட்டுக்குள்ள வந்து இருமா. நான் போய் வாங்கிட்டு வரேன். யார்ட்டையாவது அப்பட்ட சொல்லியே. வீட்டுக்குள்ள வந்து இருக்க அளவுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல. நான் இதுலதான் நிப்பேன். 5 நிமிஷம் தான், அதுக்குள்ள பணம் வரணும். இல்லனா இதுல இருந்து கிளம்பே மாதிரி இந்த வீட்டு பக்கமே தள்ள வச்சு பாக்க மாட்டே. பாத்துக்கிடுங்க. என்ன ஒரே சத்தமா கேக்குது? கொஞ்சம் இருப்போ, நான் போய் பாத்துட்டு வரேன். என்னங்க இவன் 10,000 ரூபாய் கேக்காங்க, இருக்குவா? 10,000? என்கிட்ட இல்லையே. எங்க யார்ட்டையாவது கடன் வாங்கி எடுத்து கொடுங்க. அப்படி கொடுக்கலனா இனி வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு சொல்லியாங்க. திடீர்னு வந்து நின்னா என்ன செய்யது? நாளைக்கு நான் கூட பரட்டி எடுத்து கொடுத்துடலாம். இப்ப உடனேயா வேணுமா? ஆமா, வீட்டுக்குள்ள வரமாட்டேக்கான். இப்ப என்ன செய்யறதுக்கு? இந்த பக்கத்து வீட்டு பிள்ளை என்ன நிக்கவுல, அந்த பிள்ளைகிட்ட லேசா கேட்டு பாரு. ஆஹா, கேக்கு கேக்கு. எவ்வளோ? என்னக்கா இப்படி அழுதுட்டு இருக்கியா? 1,000 ரூபாய் இருந்தா கொஞ்சம் தாயா, நான் பிறவு திருப்பி தந்துறேன் 1 மாசத்துக்குள்ள. 10,000? எதுக்குக்க? தெரியலம்மா, இவன் வெளியூர்ல வேலை பார்க்காமலா இன்னைக்குதான் வந்திருக்கான். பத்துக்க அதான் கேக்கா, குடுக்கலாம் மாதிரி வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு வர சத்தம் முடியும். எப்படியாவது தாமா 1 மாசத்துல பரட்டி எடுத்து தந்துறியேன். ஆ சரிக்கா, என்கிட்ட இருக்குன்னா எடுத்துட்டு வரேன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதுங்க. ஆ சரிம்மா, கொஞ்சம் சீக்கிரம் போயேன். ஆ ஆட்டு. பணம் கிடைக்குமா இல்லையா? கொஞ்சம் இருப்போ, வாங்கி தந்துறியேன். எக்கா அழாதுங்க, இந்தாருங்க நான் குழு காண்டி வச்சிருந்தேங்க. அடுத்த மாசம் தான் அடைக்கணும். நீங்க அடுத்த மாசத்துக்குள்ள எப்படியா திருப்பி தந்துருங்கன்னு இதை இப்போ உங்க கொடுங்க. ஆ சரிம்மா, உனக்கு ரொம்ப நன்றிம்மா. ஐயே நன்றியெல்லாம் எதுக்கு, பக்கத்து வீட்டுக்கு அழுவியே நம்ம எப்படி உதவி பண்ணிக்கிடணும். ஆமா, இந்த நன்றியை நான் மறக்கவே மாட்டேம்மா. இந்தாப்பா, நீ கேட்ட 10,000 ரூபாய் இருக்குது, கொண்டு போ. அத்தனை இருமா, நல்லா சாப்பிடு, வேலை விலைக்கு. சரி சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன்.